மதுரைக்கு பக்கத்துல திருச்சுழின்னு ஒரு ஊர், பாண்டி 14 கஷேத்திரத்துல திருச்சுழி ஒண்ணு. திருஞான சம்பந்தர் அங்க போய் தேவாரம் பாடியிருக்கார். அதுக்கு ஏன் சுழின்னு பேர் தெரியுமா? உலகம் அழிஞ்சுதான், அப்போ வெள்ளம் பெருக்கெடுத்து வந்துதான், எல்லா பகுதியும் அழிஞ்சுதான். இந்த ஊருக்கு வந்த உடனே பக்கத்துல ஒரு பள்ளம் உண்டானுச்சா, அந்த வெள்ளம் பூரா அந்த பள்ளத்துக்குள்ள போயிடுச்சான். இங்க இருந்த சிவலிங்கம் மட்டும் அப்படியே இருந்துதான். அதனால சுழிச்சு போனதுனால அந்த ஊருக்கு சுழின்னு பேர் வச்சான். காவேரி ஆத்துல சுழி இருக்கும், இறங்குனா இழுத்துரும்னு சொல்றான் பாருங்க, தண்ணி நீர் சுழி. அதனால அந்த ஊருக்கு திருச்சுழின்னு பேர் வச்சாங்க. இந்த திருச்சுழிங்கிற இடத்துல ஒரு பையன் பிறந்தான். அது பாண்டி நாட்டில் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த ராமநாதபுரம் பக்கத்தில் கொஞ்சம் வரும் திருச்சுழி. சுவாமிக்கு பேரு திருமேனிநாதர். அம்பாள் துணை மாலை மின்னம்மை. அங்கே ஒரு அந்தனர், அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, சுந்தரமையர் அவர் பேர். அந்த அம்மா பேரு அழகம்மாள். சுந்தரம்னாலும் அழகு, அழகுனாலும் சுந்தரம், இந்த ரெண்டுக்கும் பேரு அப்படி சேர்ந்து வச்சு சுந்தரமையர் அழகம்மாள். முதல்ல ஒரு ஆண் குழந்தை, அப்புறம் ஒரு ஆண் குழந்தை. இந்த ரெண்டாவது பையன் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த ரெண்டாவது பையனுக்கு வெங்கட்ராமன் பேர் வச்சாங்க. வேங்கடராமன் பையன் படித்தான். 5 வயசு, 6 வயசு, 7-8 வயசு அவங்க அப்பா இறந்து போயிட்டார். இறந்து போறதுன்னா என்ன? இந்த பையனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவங்க அப்பாவை படுக்க போட்டிருக்காங்க. நேற்று அப்பா படுத்துத்தானே இருந்தாரு, அப்போ எல்லாரும் சும்மா இருந்தாங்க. இன்னைக்கு படுத்திருக்காரு, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன வித்தியாசம்? 7-8 வயசு பிள்ளைக்கு என்னங்க புரிய? நமக்கு 80 வயசுலே புரிய மாட்டேங்குது. இப்படியே பார்க்கறான். செத்து போறதுன்னா என்ன பிரச்சனை? உள்ள இவன் படுத்தான், நான் செத்து போயிட்டேன் அப்படின்ட்டு படுத்தான். ஒருத்தரும் ஒன்றும் அழமாட்டேங்கிறாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? அப்பா படுத்த போது அன்னைக்கு அழுதாங்க, ஒன்றும் புரியலையே. சாகிறதுன்னா என்ன தெரியல. இவனை கூட்டிக்கிட்டு இவங்க அம்மா மதுரைக்கு வந்தாங்க. மதுரையிலே சொக்கப்ப நாயக்கன் தெரு. மதுரை மீனாட்சி கோயிலுக்கு பக்கத்தில் தெற்கு பக்கம் அங்கே ஒரு வீடு. இந்த பையன் அந்த வீட்டில் இருக்கான். சாகிறதுன்னா என்ன? இது பிரச்சனை ஆயிடுச்சு. சில பிள்ளைகளுக்கு எந்த நிகழ்ச்சி மனசை பாதிக்கும்னு சொல்ல முடியாது. இந்த பையனுக்கு அப்பாவுடைய சாவு இப்படி பாதிச்சிருச்சு. சாகிறதுன்னா என்ன? மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போவான். 63 நாயன்மார்கள் வரிசைக்கு இருப்பாங்க. எல்லாரையும் கும்பிடுவான். இவங்கெல்லாம் யாரு? ஒரு ஐயர் சொன்னார், இவங்கெல்லாம் நாயன்மார்கள். இவங்களை ஏன் இங்கே கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க? இந்த பெரியவரான கதையை படி. கதை புஸ்தகம் சின்ன பையன் பூரா படித்தான். 63 வரலாறு. அட, இப்படி இல்லாமல் இருந்திருக்காங்க அந்த காலத்தில். 14 வயசு பையனுக்கு இப்போ ஏதோ கொஞ்சம் அந்த கதையை படித்த உடனே அவங்க மேலே ஒரு பக்தி, ஒரு பாசம் தன்னை அறியாமல் வந்துருச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும், தமிழில் பேசணும், தமிழ் புஸ்தகங்களை படிக்க வைக்கணும். இல்லைன்னா சைவம் திருமுறை எல்லாம் இன்னும் 50 வருஷத்தில் முடிஞ்சு போயிடும். நான் சொல்றது அழுத்தமான வார்த்தை. தமிழ் படிக்கலைன்னா நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை இருந்தா பெரிய அதிர்ஷ்டம் போயிடும். இவ்வளவு திருமுறையும் ஒன்னோடு இருக்கிறப்ப நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியல. என் பேர் என்ன? ஒருத்தன் தமிழ் தடுமாறிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். வியட்நாமில் படித்த பையன் இந்தியாவில் வந்து தடுமாறு. பிரெஞ்சு தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தடுமாறுது. எழுத்து கூட்டி படிக்க வேண்டியிருக்கு. என்ன ஆகும்? திருமுறை இத்தனையும் 18,324 பாட்டு அருமையான தமிழ். முருகனை பற்றியது தமிழ். போச்சுன்னா போச்சு, நம்ம வீட்டில் தமிழில் தான் பேசணும். அந்த பிள்ளைங்களோட தமிழில் பேசணும். அப்போ தான் பேச்சிலையாவது தமிழ் இருக்கும். முடிஞ்சால் எழுதி பழ கொடுத்தீங்கன்னா தான் திருமுறை, இல்லைன்னா அவ்வளவுதான்.
இது எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது. நான் ஊர் ஊரா நாடு நாடா சொல்றேன், தென்னாப்பிரிக்காவில் இல்லை. இங்க பேச போனா ஐயா நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க நாங்க புரிஞ்சுக்கிறேங்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ் புரியல, விட்டுட்டாங்க. எல்லாம் தமிழர்கள், அவ்வளவும் பழைய தமிழ் மக்கள் போயிட்டே இருக்கு. சிங்கப்பூர் நல்லா இருக்கு, கோலாலம்பூர் நல்லா இருக்கு, ஆஸ்திரேலியா இந்த பகுதி நல்லா இருக்கு. நம்ம விட்டுட்டோம்னா அவ்வளவுதான் பின்னால. இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த பையன் தமிழ் படிச்சவன். 63 நாயன்மார் வரலாறு பெரிய புராணத்தை அழகா படிச்சுட்டாங்க. ஆனாலும் இந்த சாவுன்னா என்னன்னு இன்னும் தெரிய மாட்டேங்குது. மீனாட்சி காலில் விழுந்தாலுதான் வீட்டுக்கு வந்தான். 15 ஒருத்தர் ஊர்லேருந்து வந்தாரு, வெங்கட்ராமா திருவண்ணாமலைக்கு போயிருக்கியோ? திருவண்ணாமலை 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 காதில் விழுந்துருச்சு வார்த்தை. என்னமோ திருவண்ணாமலை என்ன உடனே இந்த மனசு அது இழுத்துருச்சு. காந்த இழுத்தாப்புல அது எங்கே இருக்கு? திருவண்ணாமலை இங்கிருந்து மாம்பழப்பட்டு தாண்டி போகணும், திண்டிவனம் போனால் திருவண்ணாமலை போகலாம். தப்பா சொல்லிவிட்டார். விழுப்புரம் போனாலே திருவண்ணாமலைக்கு போயிடலாம். விழுப்புரம் தாண்டி திண்டிவனம் போய் திருவண்ணாமலை போகிறது மூக்க சுத்துறது. அவர் சொல்லிவிட்டார். இந்த பையன் புடிச்சுக்கிட்டான், திருவண்ணாமலை 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 திருவண்ணாமலை. அங்கே உள்ள சாமிக்கு என்ன பேரு? அருணாசலேஸ்வரர். அண்ணாமலையார் அண்ணாமலையார் அருணாசலேஸ்வரர். சரி, அடி மனசுக்குள்ள அது தங்கிக்குச்சு. பையனுக்கு 17 பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அண்ணன் அங்கேருந்து வர்றாரு, ஏண்டா இன்னைக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியோ? இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு ரென்னன் மார்ட்டின்னு ஒரு கிராமர் புஸ்தகம், இங்கிலீஷில் ரென்னன் மார்ட்டின் எழுதின கிராமர் புஸ்தகம், அதை பாடம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பையன் உட்காந்து பாடம் பண்ணுறான், தூக்கி போட்டான். ஏண்டா தூக்கி போட்டேன்னாரு அண்ணன். என்னுடைய வாழ்க்கை இந்த ரென்னன் மார்ட்டின் பாடம் பண்ணுறதுக்காகவா? என்னுடைய வாழ்க்கைக்கு நோக்கம் இந்த ரென்னன் மார்ட்டின் கிராமரை படிக்கிறதா? வேணாம் போ. தியானத்தில் உட்கார்ந்துட்டேன். 4-5 ஆச்சு. அன்னைக்கு காலையில் தியானத்தில் இருந்தேன், அவங்க அண்ணார் பக்கத்தில் வந்தார். என்னடா ஏண்டா இப்படியெல்லாம் இருக்கவனுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு? என்ன இப்படி தியானத்தில் இருக்கவனுக்கு இந்த வாழ்க்கை என்னத்துக்குன்னு அர்த்தம்? இப்படியெல்லாம் இருக்கவனுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு? ஆமாம், இதெல்லாம் என்னத்துக்கு? இந்த வாழ்க்கை என்னத்துக்கு? இந்த அண்ணன் அம்மா இந்த குழந்தை இந்த குடும்பம் இந்த எல்லாரும் எனக்கு என்னத்துக்கு? நான் திருவண்ணாமலைக்கு போகணும், நான் திருவண்ணாமலைக்கு போகணும். பெரிய புராணத்தை எடுத்தான், பூரா படித்தான். திருவண்ணாமலையை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்குன்னு படித்தான். தெளிவாகி போச்சு. திருவண்ணாமலையை கும்பிட்டா வினை போயிரும். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொட ஓடிப்போகும் உள்ள வினைகளே. அப்பர் சுவாமி வாக்கு, விளவார்கனி படனும் உரிய கடல் வண்ணனும் வேத கிளர்தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும் அளவா வண்ணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமலை முருவல் உமை தலைவன் அடிசரணே. சம்பந்த சுவாமி வாக்கு, ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திருளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏன திரளோடு இனமான் கரடி இடியும் இரவின்கண் ஆனை திரள் வந்தனையின் ஜாரல் அண்ணாமலையாரே. யானையெல்லாம் வந்து மலை ஓரத்தில் நிற்குமா திருவண்ணாமலையில? இந்த பையன் அவ்வளதையும் படித்தான், 17 அன்னைக்கு காலையில் யோசிக்கிறான், திருவண்ணாமலைக்கு போயிடுவோமா திருவண்ணாமலைக்கு போயிடுவோமா? போகிறதுக்கு பணம் வேணுமே. அவங்க அண்ணன் கரெக்டாக வந்தார், வெங்கட்ராமா இந்த 5 வச்சுக்க. அப்போ 1899 120 முன்னால கிட்டத்தட்ட 5 பெரிய காரியம். எதுக்குன்னா போற போக்கல எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு போ. இவன் பள்ளிக்கூடத்துக்கு போற பொழுது அவங்க அண்ணனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? 5 கட்டிட்டு போ. 5 கிடைச்சதா பையன் வாங்கிட்டான். திருவண்ணாமலை போறதுக்கு கடவுள் பணம் கொடுத்துட்டாரு. ஒரு கடிதாசி எழுதணும், லெட்டர். அருமையான கடிதம். நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். யாரு தகப்பனார்? இந்த இறந்து போனவரா? அவரு உடம்புக்கு தகப்பனார், இந்த பிறவிக்கு தகப்பனார், எல்லாத்துக்கும் தகப்பனார். சிவபெருமான் அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ.
அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுவீர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். வள்ளல் பெருமான் வாக்கு. அவன் தானே அப்பா, நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். அடுத்த வரி, இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது. நான் ஆரம்பிச்ச பையன் இதுன்ட்டான். என்ன அர்த்தம்? நான் வெங்கட்ராம, நான் ஒரு ஆம்பளை அப்படின்னு அர்த்தம். இதுன்னா இந்த நான்ங்கிறது போயிடுச்சு, ஆணவம் போயிடுச்சு. நமக்கெல்லாம் நான் தானே இருக்கு உடம்புல. நான் கொஞ்சமாவா இருக்கு? காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அதிகமா சொல்ற வார்த்தை எது? நான் பண்ணினது, இந்த கோயில் நான் கட்டினது, தெரியுமா? இது எங்க வீடு. நாளைக்கு காலம் வரை இவன் காட்டுக்கு போறேன். இது எங்க வீடு. நான் எனது மனுஷனுக்கும் அப்படியே ஈகோ தாண்டவம் ஆடுது. கோயிலுக்கு போனா கூட அங்க போய் எனக்கு மரியாதை பண்ணு. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் கோயிலுக்கு போகணும். நம்ம இந்தியாவில் ரொம்ப கோயில் மரியாதைக்காக பூட்டி கிடக்கு. இவருக்கு மரியாதை பண்றதா அவருக்கு மரியாதை பண்றதான்னு அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் கோயிலை பூட்டிக்கிட்டாங்க. இந்த அநியாயத்தை எங்க உபயோகிச்சிருக்கிறது? மனுஷன் எங்க போனாலும் ஈகோ. கோயிலுக்கு போறேன், என் பேர்ல அர்ச்சனை பண்றாங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? என் பேரு, என் பொண்டாட்டி பேரு, என் பிள்ளைங்க பேரு, அவங்க நட்சத்திரம், சாகா சந்தோஷமா இருக்கு. என்னை மன்னிச்சுக்கணும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன்? என்னுடைய ஈகோ கூடுது. ஏன்? என்னை பத்தி கடவுளுக்கு தெரியாதா? சொல்லித்தான் தெரியணுமா? எனக்கு ஒரு சந்தோஷம், என் பேரு சொன்னா சந்தோஷம். அதெல்லாம் குறைக்கணும். கூடுமான வரைக்கும் இது குறைஞ்சாத்தான் நீங்க கடவுள்கிட்ட போக முடியும். இந்த நான் 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 இது அதிகமா இருக்கு. பையன் என்ன பண்ணா? நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். அடுத்த வரி, இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது. இது என்ன உடம்பாயிடுச்சு. அடுத்தது, நீ கொடுத்த 5 ரூபாயில் 2 ரூபாய் மீதம் வைத்திருக்கிறேன். அஞ்சிரன், என்னை தேட வேண்டாம். கீழே கையெழுத்தே இல்லை. கையெழுத்து போட்டா நான் இன்னாருன்னு அர்த்தம். கையெழுத்து தாங்க நமக்கு மதிப்பே. நம்மளுக்கு மதிப்பா? நம்ம கையெழுத்துக்கு மதிப்பா? எங்க இப்ப நான் இருக்கேன், எனக்கு மதிப்பா? என் கையெழுத்துக்கு மதிப்பா? பேங்குக்கு போனேன், 50,000 ரூபாய் பணம் போட்டேன், என் ஃப்ரெண்டு மேனேஜரு பணத்தை வாங்கிக்கிட்டாரு, இதை எப்போ எடுத்துக்கலாம்னு எப்போ வேணாலும் செக்கு போட்டு எடுத்துக்கிடுங்கன்ட்டாரு. 10 நாள் ஆச்சு, போய் பணத்தை கொடுங்கன்னு கேட்டேன், செக்கு எழுதி கையெழுத்து போடுங்கிறாரு. நான் தான் ஐயா கொடுத்தேன், நீ என் ஃப்ரெண்டு, அன்னைக்கு கொடுத்தனா இல்லையா, இன்னைக்கு நான் தானே வந்து கேட்குறேன், கொடு. எதுக்கு கையெழுத்து கேட்குற? கையெழுத்து வாங்காமல் கொடுத்தா எம்பளவு போயிடுங்கிறார். என்னங்க, என்னை விட என் கையெழுத்து முக்கியமாக போச்சு பார்த்தீங்கன்னா? நான் போய் கேட்டா பேங்க் மேனேஜர் தருவதா, செக்ல சைன் பண்றாங்கிறாரு. எனக்கு எது? கீழே கையெழுத்து இல்ல. இந்த பிள்ளை கையெழுத்து போடல, விட்டுருச்சு. ஏன்? கையெழுத்து போட்டா வெங்கட்ராமன் என் பேரு, உடம்புல இன்னும் ஆசை இருக்குன்னு அர்த்தமா. இந்த கடுதாசிய இன்னும் பத்திரமா திருவண்ணாமலையில வச்சிருக்காங்க. இந்த பிள்ளை எழுதின கடுதாசி. இந்த பிள்ளைக்கு என்ன பேரு சொன்னேன்? வெங்கட்ராமன். அவ்வளவுதான், 3 ரூபா. அது என்ன, 5 ரூபாயில் 3 ரூபாயை மட்டும் எடுத்துக்கிட்டு 2 ரூபாயை வச்சுட்டானே என்ன? அங்கேதான் பெரிய புராணம் வந்து நிற்கு. இந்த பையன் பெரிய புராணம் படித்த பையனா? அஞ்செழுத்து, அஞ்செழுத்து என்ன? சிவாய நம, நம சிவாய. எப்படி வேணாலும் வச்சுங்க. நான் என்பது மறைப்பு சக்தி, மா என்பது பலம், நாங்கிறது கடவுளுக்கு நமக்கும் போட்ட திரை தெரியல. எத்தனைதா இருந்தாலும் கடவுள் யாருன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியல. மா என்பது நம்ம கிட்ட உள்ள ஆணவம், கண்மம், மாயை, மலங்கள். சி என்பது சிவபெருமான். வா என்பது பராசக்தி. ய என்பது ஆன்மா. அதாங்க நம சிவைய. இப்ப பாருங்க, இப்ப என்ன பாக்குறீங்க எல்லாரும், நம சிவய. நான் தான் சின்னு வச்சுங்க. இந்த பக்கம் நம, இந்த பக்கம் வய. அப்பத்தானே நம சிவய ஒழுங்கா வரும். நாங்கிறது மறைப்பு சக்தி, மாங்கிறது மலம்,
சீங்கிறது சிவம், வாங்கிறது பராசக்தி, ஏங்கிறது ஆன்மா. ஆன்மா யாருக்கு பக்கத்தில் இருக்கு? பராசக்திக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த பராசக்தி அந்த ஆன்மாவை அப்படியே கூட்டிக்கிட்டு வந்து அந்த சீங்கிற சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சிருவான். சிவய நம சிவய யாங்கிற ஆன்மாவை வாங்கிற பராசக்தி சீங்கிற சிவபெருமான்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிருவான். இதான் நம சிவய. சிவாய நமன்னு போட்டா சிவாய நம. நம பின்னால ஓடிடுச்சு. மறைப்பு சக்தியையும் தூக்கி போட்டாச்சு, மரத்தையும் தூக்கி போட்டாச்சு. அந்த மூணும் பவர் இல்லாம போயிடுச்சு. முதலெடுத்து சிவபெருமான் சி நிக்கிறார். சிவனுக்கு முதலெடுத்து கொடுத்தீங்கன்னா சிவபெருமான் உங்க வாழ்க்கையை செம்மையாக்குவார். சிவாய நம, சிவாய நம. இங்க அதே மாதிரி நடுவில் ஏன் நிக்குது? இந்த பக்கம் நம, இந்த பக்கம் சிவா. இந்த ஏங்கிற ஆன்மா இப்படி திரும்பினா இதுல விழுந்துடும், அப்படி திரும்பினா அதுல விழுந்துடும். இந்த நம்மவை கலட்டி விட்டு விட்டு இந்த யா சிவோட சேர்ந்தா சிவாய. இவ்வளவு கதை ஏன் சொன்னேன்னு கேக்குறீங்களா? சிவாய ஒரு செட்டு, நம ஒரு செட்டு, சரிதானா? சிவாய நம. சிவாய எத்தனை எழுத்து? மூணு எழுத்து. நம எத்தனை எழுத்து? ரெண்டு எழுத்து. நீ கொடுத்த அஞ்சு ரூபாயில ரெண்டு ரூபா நமவை வச்சு விட்டு மூன்று ரூபா சிவாயவை நான் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். முடிஞ்சு போச்சு. சிவாய நம. ஆமாங்க, அஞ்சு ரூபாய் எடுத்துட்டு போக வேண்டியதானே. எனக்கு எதுக்கு இந்த மறைப்பு சக்தியும் வேண்டாம், இந்த மலங்களும் வேண்டாம். இதை கலட்டி விட்டு விட்டு நான் கடவுளோட சேர ஆசைப்படுறேன். நீ கொடுத்த அஞ்சு ரூபாயில ரெண்டு ரூபா மிச்சம் வச்சிருக்கேன். கடுதாசி எழுதி வச்சுட்டு 17 வயசு பையன் இளைஞன் புறட்டான். பையில எவ்வளவு ரூபா இருக்கு? 3 ரூபா இருக்கு. மதுரை ரயில்வே ஸ்டேஷன் 2 ரூபா 13 ஆனா அந்த காலத்துல கொடுத்து திண்டிவனத்துக்கு டிக்கெட்டு வாங்கினேன். அந்த ஆள் திண்டிவனம் போனா திருவண்ணாமலை போகலாம்னு எப்பவோ சொன்னாரு. திண்டிவனம்னு ஒரு ஊர் டிக்கெட் வாங்கிட்டேன். பையில இன்னும் 3 அணா இருக்கு. அந்த காலம் 16 அணா 1 ரூபா இருந்த காலம் இந்தியாவில். இன்னும் 3 அணா. ஆனா புரியலன்னா கொஞ்சம் பைசா மிச்சம் இருக்குன்னு வச்சுங்க. பசிச்சுது, பேரிக்கா வாங்கினா அரை அணாவுக்கு அந்த காலத்துல வித்துது. சாப்பிட்டான், இன்னும் 2.5 அணா பையில இருக்கு. ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டான். பிராமண வீட்டு பிள்ளை, ஒரு ட்ரௌசர், ஒரு சட்டை, காதில் கடுக்கன், தங்க கடுக்கன், அவங்க அப்பா போட்ட குண்டு, அதோட போய் உட்கார்ந்துட்டான். முகம் தேஜஸா இருக்கு. எதிர்த்தாப்பட ஒரு முஸ்லிம் பெரியவர், தம்பி எங்க போற? திருவண்ணாமலைக்கு போறேன். எங்க டிக்கெட் வாங்கியிருக்க? திண்டிவனத்தில் இறங்கி திருவண்ணாமலை போயிடுவேன். ஐயோ, திண்டிவனம் போக வேண்டாமே, விழுப்புரத்திலே இறங்கினா திருவண்ணாமலை பக்கம் வழி காமிச்சிட்ட. பையன் சரின்னு ஒத்துக்கிட்டான். விழுப்புரத்தில் வந்து இறங்கினான். அடுத்து திருவண்ணாமலைக்கு அடுத்த ட்ரெயின் முடிக்கணும். பையில் ஒரு 2.5 இருக்கா? கொண்டுகிட்டு போய் டிக்கெட்டு கேட்டால் அந்த ஆள் கூட சொல்கிறாரு. கையில் காசு பத்தலை. 2.5 கொடுத்தா எந்த ஊரில் இறங்கலாமோ அந்த ஊருக்கு டிக்கெட்டு கொடுன்னா. இருக்கிற காசு அவ்வளோதானே. மாம்பழப்பட்டு அங்கதான் இறக்கலாம். அப்புறம் நீ திருக்கோயிலூர் போய் திருவண்ணாமலை போகணும். சரி, கொடுங்க கொடுங்க. வாங்கிட்டேன். மாம்பழப்பட்டுக்கு டிக்கெட்டு வாங்கிட்டேன். வாங்கினா அதுக்கு பக்கத்துல அரை அணி நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர், அங்க போயிட்டேன். ராத்திரி 7 மணி. இந்த பிள்ளைக்கு பசிக்குது. அரை அணி நல்லூர் கோயில்ல போய் மேல நிக்கிறான். பசியா இருக்கு. இப்படி பாக்குறான். கோவில் அர்ச்சகர் பூஜை முடிச்சு வர்றாரு. கையில் பிரசாதம் வச்சிருக்காரு. கேட்டான், போடா. அவருக்கு கொடுத்து வைக்கல. இந்த சன்னியாசிக்கு சோறு போடுற பாக்கியம் அந்த ஐயருக்கு கொடுத்து வைக்கல. இந்த பிள்ளை 17 வயசு பிள்ளை. மேலகாரன் ஏத்தாப்புல, தம்பி என்ன பசிக்குது? இந்தா, மேலகாரனுக்கு கொடுத்த சோத்துல ஒரு பகுதி மேலகாரன் இவருக்கு கொடுக்க. இந்த வெங்கட்ராமன் அதை வாங்கி சாப்பிட்டான். புண்ணியம் அந்த ஆளுக்கு.
அங்கே கோயிலில் படுத்துட்டான். இனிமேல் திருவண்ணாமலைக்கு போகணும். 1899 கடைசி அப்படியே படுத்துட்டான். ராத்திரி குளிர், பரவாயில்ல தூங்கிட்டான். காலம் வரை எழுந்திரிச்சான், திருவண்ணாமலைக்கு போகணும். எழுத்தாப்புல ஒரு வீடு, அந்த வீட்டு வாசப்படியில் போய் நின்னான். பசிக்கிறே, என்ன பண்றது? அந்த வீட்டு அம்மா கதவை திறந்தா. அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தின்னா கிருஷ்ணர் பிறந்த நாள். அந்த அம்மா கதவை திறக்கிறதுக்கு, இந்த பையன் எழுத்தாப்புல நிக்கிறதுக்கும் சரியா இருக்கு. கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னு அவன் நினைச்சான். பையன் பிரகாசமா இருக்கான். ஆகா, கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்து நிற்கிறாரு. பையனுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு, பொட்டலத்தில் வேற நல்ல பலகாரம் எல்லாம் கட்டி கொடுத்து, தம்பி இந்த எடுத்துக்கிட்டு போ, சாப்பிட்டாச்சு. கையில் பொட்டலை வேற, வெளியில் வந்தான். திருவண்ணாமலைக்கு போகணும், டிக்கெட்டு வாங்கணும். காதில் ரெண்டு தங்க கடுக்கல் கிடக்கு. எழுத்தாப்புல ஒரு செட்டியார் வட்டி கடை வச்சிருக்காரு, உள்ள விட்டான். மணிலண்டி உள்ள போயிட்டான். ரெண்டு கடுக்கனையும் கலட்டனா, இதை வச்சுக்கிட்டு பைசா கொடுங்க. அவர் 7 ரூபாய் 6 ரூபாய் ஏதோ அந்த காலத்து ரேட்டு தங்கம் பணம் கொடுத்தாரு. பணத்தை வாங்கிட்டான், ஒரு சீட்டு கொடுத்தாரு. இந்த சீட்டு எதுக்கு? நாளைக்கு நீ பணத்தை வட்டியோட திருப்பி கொடுக்கற பொழுது இந்த சீட்டையும் கொண்டாந்து கொடுத்தா தான் உன் நகை உனக்கு கிடைக்கும். அப்படியா, சரி. வெளியில வந்தான், சீட்டை தலையை சுத்தி எரிஞ்சான். நானே திரும்ப போறதில்லை, இந்த நகையவா திரும்ப போறேன். 17 வயசு பிள்ளை, பெரிய புராணம் படிச்ச பிள்ளை, எல்லாத்தையும் விட்டாச்சு. என் பெற்ற தாயரும் என்னை புணம் என்று கலந்து விட்டார், பொன் பெற்ற மாதரும் போவென்று சொல்லி புலம்பி விட்டார், கொன் பெற்ற மைந்தரும் சுற்றி வந்து இங்கே குடமுடைத்தார். உன்பற்று ஒளிய ஒருபற்றும் இல்லை உடையவனே. பட்டினத்து சுவாமி, உன்பற்று ஒளிய ஒரு பற்றும் கிடையாது. இந்த பையன் என்னவண்ணா, பணத்தை வாங்கிக்கிட்டான், ரயில் ஏறனா, கரெக்டா வந்து திருவண்ணாமலையில இறங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் பணம் பையில மிச்சம் கிடக்கு. வேகமா வந்தான். ஒரு ஆள் எதிர்த்தாப்பல வந்தாரு, தம்பி முட்டை அடிச்சுக்கிறியா? ஓஹோ, அண்ணாமலையார் அப்படி ஒண்ணு வச்சிருக்காரோ, சரின்னா உட்கார்ந்தான். முட்டை அடிச்சாச்சு. பணம் கேட்ட அந்த ஆளு பகிர்ந்த இருக்க சில்லறையை தூக்கி அவங்க கையில் கொடுத்தான். சட்டையை கலட்டினான், ட்ரௌசரை கலட்டினான், தலையை சுற்றி குளத்தில் எரிஞ்சான். கோவணம் தான் புறப்பேன், எல்லாம் விட்டாச்சு. கட்டின கோவணத்தோடு பையன் புறப்பேன். வெங்கட்ராமன், 17 வயசு. அருணாசலா அருணாசலா அருணாசலா, திருவண்ணாமலையை பூரா சுற்றிட்டேன். ஒரு சுற்று 14 கிலோமீட்டர். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், திருதிலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம், 8 லிங்கம் 8 திக்கில. எங்க திருவண்ணாமலை? கிரிவலம் வர்ற பொழுது ராத்திரி பல சித்தர்கள் பக்கத்தில் தெரிவார்கள். ஒரு சித்தர் இடிச்சிட்டு போறாப்புல தெரியும், பார்த்தா ஆளே இருக்காது. அப்படிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. நேற்று ராத்திரி அங்கே தீபம் ஏற்றி வச்சு இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு தீபம். நம்ம ஊர் டயப்படி ராத்திரி 11 மணி, இங்கே அங்கே 6 மணி ஏற்றி வச்ச தீபம் 11 நாளைக்கு எரியும் அந்த திருவண்ணாமலை. பையன் வேகமாக கோயிலுக்குள்ள வந்தான், அண்ணாமலையால் கும்பிட்டான், அம்பாளை பார்த்து கும்பிட்டான். கீழே இறங்கினா கோயிலுக்கு முன்னால் ஒரு பள்ளம், பள்ளத்தில் ஒரு சிவபெருமான் இருக்கார், பாதாளலிங்கம்னு பேர். அந்த பகுதிக்கு யாரும் போறதில்லை, ஒரே கும் இருட்டு. பையன் பார்த்தா, இதுதான் நம்ம பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நல்ல இடம். இருட்டுக்குள்ள 10 படி இறங்கினா கீழே கால் வைக்கிறான், நட்டுவாக்காளி, தேழு, பூரா, ஓனா எல்லாம் தெரியுது கீழே. அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நாராயணான்ன மாதிரி அருணாசலா. அப்படித்தானே மந்திரம், அருணாசலா அருணாசலா அருணாசலா. அப்படியே உட்கார்ந்தான், தியானத்துல உட்கார்ந்து ஆழ்ந்துட்டான். நட்டு வாக்காளி, தேழு, காலில் அதது குடையுது. இந்த வலது கால் தொடையில குழி உண்டாகி போச்சு. பையனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. உலகத்தை மறந்தாள், அன்னை ஒருமையுற்றாள் அப்படின்ன மாதிரி இந்த பிள்ளைக்கு எல்லாம் மறந்து போச்சு. அப்படியே தியானத்துல 6 மாசம் 7 மாசத்துக்கு மேல, என் கணக்கு சரியா இருந்தா கிட்டத்தட்ட 1 வருஷம். மேல இருந்து ஒரு சாமி சேஷாந்திரி சுவாமின்னு ஒரு பெரிய சித்தர்,
அவர் மேல இருந்து எட்டி பார்க்கிறார், கீழே ஒரு சாமி இல்ல உட்கார்ந்து இருக்கு. அண்ணாமலை முதலியார் இங்க வாரம் முதலியார் வந்தார். இந்த பிள்ளைய தூக்கும் சேஷாந்திரி சுவாமின்னு ஒரு மகான் திருவண்ணாமலையில், அண்ணாமலை முதலியார் ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைய தூக்கிட்டாங்க. தூக்கினா சொரணையே கிடையாது, தியானம் தான். அப்படியே தூக்கி விட்டு போய் திருவண்ணாமலையில பின்னால குன்றக்குடி ஆதீன மடம், அந்த மடத்துல கொண்ட ஒருத்தர் பிடிச்சு தூக்க சுவத்துல சாத்தி வச்சுட்டாங்க இந்த பிள்ளைய. இந்த பிள்ளை மூச்சு மட்டும் ஓடுது, தன்னன பல்லாம் கிடையாது. உடம்பு முழுக்க தயிர் சாதத்தை போட்டு பிசைஞ்சு அப்பினாங்க. மூணு நாள் ஆச்சு, தயிர் சாதத்தினுடைய ஆற்றல் உள்ள இறங்கிருச்சு. பிள்ளைக்கு லேச ஒரு நினப்பு வருது. நாலாவது நாள் கண்ணை முடிச்சுது, சந்தோஷம் எல்லாருக்கும். இன்னும் தயிர் சாதத்தை போட்டு உடம்பெல்லாம் அப்பினாங்க. கேரளாவில் அப்படி ஒரு வைத்தியமே இருக்கு, உடம்பெல்லாம் தயிர் சாதத்தை அப்பிடுவாங்க, சில சமயம் களிமண்ணை அப்பிடுவாங்க, அப்படி ஒரு வைத்தியம் இருக்கு. நாலு அஞ்சு நாள் ஆச்சு, பையனுக்கு சொரணை வருது. சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. ஒருத்தர் வந்து தீபாராதனை காமிச்சாரு பையனுக்கு, வேணான்ட்டான். தீபாராதனை எல்லாம் காட்டார், பேசல, கையாட்டிட்டான். அஞ்சு ஆறு ஏழு நாள் ஆச்சு, உட்கார்ந்த பையன் கொஞ்சம் எந்திரிக்க ஆரம்பிச்சான். நின்னான், ஏத்தாப்புல ஒரு லைப்ரரி, லைப்ரரியில புஸ்தகம், அங்க போனான், ஒரு புஸ்தகத்தை எடுத்தான், கொண்டாந்து வச்சான், படிக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணாமலை முதலியார் பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார், இந்த பையன் என்ன பண்றான். கிட்டத்தட்ட 18 வயசு, புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். அவர் எட்டி பார்க்கிறார், என்ன புஸ்தகம்? பெரிய புராணம். அதுக்குத்தான் இவ்வளவு கதை சொன்னேன், பையன் எதை படிக்கிறான்? பெரிய புராணம். பெரிய புராணத்துல எதை படிச்சுக்கிட்டு இருக்கான்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு. அதுல எந்த இடம் படிக்கிறான்? அண்ணாமலை முதலியார் எட்டி பார்க்கிறார், இந்த பையன் பெரிய புராணம் படிச்சுட்டு இருக்கான். ஆறுமுக நாவலர் சூசனத்தோட எழுதினார் பெரிய புராணத்தை. பெரிய புராணம் பதிப்பு, அதுக்கு ஆறுமுக நாவலர் சூசனம். சூசனம்னா தெரியுமா? அதை பத்திய ஒரு குறிப்பு, அற்புதமான குறிப்பு. பாதிக்கு அவர் எழுதினார், மீதிக்கு பின்னால வந்த ஒரு புண்ணியவான் எழுதினார். இலங்கையிலே வந்த பெரிய அற்புதமான பதிப்பு ஆறுமுக நாவலர் சூசனத்தோடு வெளியிடப்பட்ட பெரிய புராணம். பெரிய புராணம் அவ்வளவு முக்கியம், படிச்சுக்கிட்டே இருக்க அந்த பிள்ளை. அண்ணாமலை முதலியார் அப்படி எட்டி பார்க்கிறார், எந்த இடம் தெரியுமா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுழிக்கு வந்தார். இவங்க சொந்த ஊர் திருச்சுழி, இந்த பையன் பிறந்த ஊர் திருச்சுழி. திருச்சுழிங்கிற ஊருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார். ராத்திரி தூங்கினார், கனவிலே சிவபெருமான் காட்சி கொடுத்தார், யாம் இருப்பது காளையார் கோயில்னு சொன்னார். திருச்சுழியில சுந்தரமூர்த்தி சுவாமி தூங்குற பொழுது கனவிலே பெருமான் காட்சி கொடுக்கிறார், யாம் இருப்பது காணப்பேர். காணப்பேர்னா காளையார் கோயில். யாம் இருப்பது காணப்பேர்னாராம். இவர் உடனே எந்திரிச்சு காளையார் கோயிலுக்கு ஓடுனாராம் சுந்தரமூர்த்தி சுவாமி. இப்படின்னு பெரிய புராணத்துல சேர்க்கடார் பாடியிருக்கார். இந்த பையன் அதை எடுத்து படிச்சுக்கிட்டு அண்ணாமலை முதலியார் அப்படி எட்டி பார்த்தாருல்ல, பையன் திரும்பி அவரை பார்த்தார், பார்த்தார், கைய வச்சார். திருச்சுழின்னு போட்டிருக்கு, அதுல கைய வச்ச, பேசல, என்ன பையன் மறக்காதீங்க, மோனம் என்பது ஞான வரம்பு, கைய வச்சான். திருச்சுழின்னு போட்டிருக்கு. சாமி, உங்க ஊர் திருச்சுழியா? அவர் ஆமா, அண்ணா, பேசல. அவ்வளவுதான், அவர் ரெண்டு ஆளை திருச்சுழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திருச்சுழி சின்ன கிராமம் தானே, ஒரு 100 வீட்டுக்குள்ளதான் இருக்கும், அதுலயும் ஐயர் வீடு ரொம்ப குறைச்ச. ஒரு ஐயர் வீட்டு பையன் இங்க வந்து தியானத்துல இருக்கான், யாருன்னு தெரியல, பெரிய மகானா இருக்கான், வாங்கோன்னு சொல்லி அந்த ஊர்ல சொல்றதுக்கு 2-3 ஆளை அனுப்பிச்சிட்டாரு முதலியார். அவன் போய் தேடி பிடிச்சி இவங்க அம்மாட்ட சொல்றான். அவங்க அம்மா மதுரைக்கும் திருச்சுழிக்குமா இருக்காங்க, அதான முக்கியம். மதுரையிலையும் திருச்சுழியிலையும், திருச்சுழி முன்னால இருந்த ஊர், மதுரை அவங்க பின்னால வந்த ஊர். திருச்சுழியில இவங்க மாமா இருந்திருக்காங்க, அவருக்கு செய்தி தெரிஞ்சு இவங்க அம்மாவுக்கு சொல்லி மாமா புறப்பட்டு திருவண்ணாமலை வந்துட்டார்.
சாமி அப்படியே உட்கார்ந்திருக்க. 18 வயசு பிள்ளை வெங்கட்ராமா திரும்பி பார்க்கிறார். சொந்த மாமா, அம்மாவுக்கு அண்ணன். நீ இப்படி வர்றாமா, திரும்ப ஊருக்கு வா. இல்லை, வரவில்லை வரவில்லை. ரொம்ப நேரம் பேசுற முடியலை, போயிட்டார். 4 நாள் ஆச்சு. இப்ப அந்த புள்ள பேச ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் யாருன்னு கேட்டாங்க. நான் யாருன்னா அதை விசாரிச்சுக்கோ எல்லாரும். நான் யார், இந்த கேள்வியை கேடு. நான்ங்கிறது இந்த உடம்பா, நம்ம சைவ சித்தாந்தம். நான்ங்கிறது இந்த உடம்பா இல்லை. எப்ப என் உடம்புன்னு சொல்றனோ அப்பவே அந்த உடம்பு நான் இல்லை. என் வீடுன்னு சொல்றேன், அப்ப வீடு வேற நான் வேற தானே. என் உடம்புன்னு சொல்றேன், அப்ப உடம்பு வேற நான் வேற தானே. என்னங்க இது, என் வீடுங்கிறேன், இது என் சட்டைங்கிறேன், அப்ப சட்டை வேற நான் வேற. என் உடம்புங்கிறேன், உடம்பு வேற நான் வேற, அப்ப உடம்பு நான் அல்ல. அப்ப எதுதான் நான்? ராத்திரி தூங்குற பொழுது மூச்சு விடுறேன், மூச்சு விடுறது நானா? இல்லை, மூச்சு இப்பவும் விடுறேன், ராத்திரியும் விடுறேன். இப்ப மூச்சு விடுற பொழுது நினைப்பெல்லாம் இருக்கு, ராத்திரி மூச்சு விடுற பொழுது நினைப்பே இல்லை. சொல்றேன், ராத்திரி அருமையா தூங்கிட்டேங்கிறேன். அந்த அருமையை அனுபவிச்சது எது? அதுதான்டா ஆன்மா, அதுதான் நான். நான்ங்கிறது என்ன? ஆன்மா. என்ன யாராவது அடிக்க முடியுமா? என் உடம்ப வேணா அடிப்பீங்க. என்ன ஆன்மாவை, ஆன்மாவை அடிக்க முடியுமா? முடியலைங்க. என்னுடைய உத்தரவு இல்லாம என்னுடைய ஆன்மாவை யாரும் தீண்ட முடியாது. என் உடம்பை வேணா தீண்டலாம். நான் உடம்பே நான் நினைச்சு விட்டனா, அதனால என்ன அடிச்சான்னு சொல்றேன். என்ன அடிக்க முடியாது, என் உடம்பத்தான் அடிக்கலாம். என் சட்டையை கிழிச்சு விட்டாங்கிற மாதிரி இது சட்டை. நம்ம அது புரியாம இதையே நான் நினைச்சுட்டு இருக்கோம். இந்த பிள்ளை என்ன சொல்றான்? நான் யார் கேளு, நான் யார் கேட்டுக்கிட்டே இரு, ஒரு நாளைக்கு பதில் கிடைக்கும், அதுதான் ஞானம். எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிற அவர் அம்மா வந்துட்டு அங்க இருந்து, வெங்கட்ராமா என்ன இப்படி வந்து உட்கார்ந்துட்டியே? அம்மா, திருவண்ணாமலை தான் எனக்கு ஊர், இங்கதான் இருப்பேன். வேணும்னா நீயும் இங்க வந்துரு. இந்த பிள்ளை திருவண்ணாமலையில இருந்துட்டு அவங்க அம்மா போயிட்டான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அம்மா இங்க வந்து அவர் கூட உட்கார்ந்துட்டான். இந்த வெங்கட்ராமனுக்குத்தான் பக்கத்துல வந்த ஒரு சன்னியாசி இவர் காலில் விழுந்து இவர் ரமணர்னு பேர் வச்சார். ரமண பகவான்னு பேர் ஆயிடுச்சு நம்ம வெங்கட்ராமனுக்கு. வெங்கட்ராமன் பிறந்தது திருச்சுடி, இருந்தது மதுரை, பின்னால வந்தது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலே பகவான் ரமணர். பெரிய புராணம், கண்ணப்பர் அவருக்கு ரொம்ப பிடித்தவர். இந்த இளைஞனை திருத்தினது எது? பெரிய புராணம், மறக்காதீங்க. இதெல்லாம் சரித்திரம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள பல பேர் வந்து திருவண்ணாமலை ரமணாசிரமத்தில் உட்கார்ந்து மனசுக்கு நிம்மதி வேணும்னு கேட்கிறான். எந்தெந்த நாடோ எல்லாம் உட்கார்ந்து காலம்பரை சைக்கிளில் சுத்துறாங்க. எதை? மலையை. திருவண்ணாமலைக்கு போனா காலையில 7 மணிக்கு மேல்நாட்டு பெருமக்கள் எல்லாம் ஒரு ஒரு ட்ரௌசரும் ஒரு சட்டையும் போட்டுக்கிட்டு சைக்கிளில் கிரிவலம் வர்றாங்க. ரமண பகவான் பெரிய புராணம், எப்ப பார்த்தாலும் பெரிய புராணத்தில் ஈடுபாடு. சிவராத்திரியா கண்ணப்பர் வரலாறு சொல்லுவார், எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது 2வது கதை. எதுக்கு? பெரிய புராணம் இளைஞனை எப்படி மாற்றியது.